வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி படி இந்தியா சைனா பார்ட்லேயும் அடிக்கடி டென்ஷன் நடக்குது எதுக்கு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு என்ன பிரச்சனைகள் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு சொல்யூஷனாக இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்ம பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய கண்ட்ரி வந்து சைனாவும் பிளேம் பண்ணுறாங்க கோவிட் நைன்டீன்காக இங்கேருந்து ஒரிஜினட் ஆகுதுனால ஸோ இந்த விஷயத்தை வந்து தசை திருப்பத்துக்காக சைனா என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி உள்ள இடத்துலலாம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இப்போ இந்தியா பார்டரில் இங்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க அதேமாரி வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேஷியா அப்புறம் தைவான் ஹாங்காங் ஸோ இந்த ஏரியாலையும் பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ மோஸ்ட்லி வந்து சவுத் சைனா சைனாச்சி வந்து அவங்க தானு சொல்கிறாங்க வியத்னாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இங்கே மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து சைனாலேருந்து ஸோ இந்தியா வியட்நாம் தைவான் தாய்லாந்து அப்புறம் அதே மாதிரி இந்தோனேஷியா போகிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க ஸோ அதுவும் வந்து பண்ணக்கூடாது திசை திருப்பத்துக்காக ஸோ அவங்க பிரச்சனை கொடுத்துட்டுருந்தா அவங்க போக மாட்டாங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க சோ இப்போ இஷ்யூ போறது வந்து இங்கே கோலான் ஏரியா இந்த இடத்துல தான் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஸ்டாண்ட் ஆஃப் போயிட்டு ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பேங்கான் இந்த இடத்துலயும் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் எப்பயுமே இந்த இடத்துல கேலான் பேங்கான் அப்புறம் இந்த இடத்துலயும் டோக்லாம் இடத்துலையும் எப்பயுமே ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்தியாவுக்கும் நேபாள்க்கும் பிரச்சனை போனது வந்து இந்த ஏரியா மேப் நல்லா நேபாள் சொன்னாங்க இந்த ஏரியா வந்து நேபாளது இந்தியா சொன்னாங்க இல்லை இந்த ஏரியா அவங்களும் சொன்னாங்க சோ இந்த ஏரியா வந்து கலப்பான்னு எலிபுல் ஸோ இந்த இஷ்யூவும் போயிட்டுருக்கு இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா வந்து இந்தியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சைனா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அக்ஷய சீன் வந்து அவங்க ஏரியான்னு சொல்லுவாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து இந்தியா சைனாவுக்கு வார் நடக்கும்போது சைனா வந்து இந்த ஏரியாவில் அவங்க கண்ட்ரோல் எடுத்துகிறாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிவைட் பண்ணுற இந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அதேமாரி இந்தியாவுக்கும் பாக் ஆக்கிபைட் காஷ்மீருக்கும் லைன் அவங்கள டிவைட் பண்ணுற லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பார்க்க ஆக்கியூபைட் காஷ்மீரை வந்து சைனாக்கு இந்த ரீசன் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஸோ இருக்கு வந்து இப்போதைக்கு கால்வான் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த லைன் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூல வந்து செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி டூல சைனா சொன்னாங்க இது வரைக்கும் எங்க ஏரியா சோ இது வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதே மாதிரி நவம்பர்ல என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூல இல்லை இந்த லைன் இல்லை இந்த லைன் வரைக்கும் தான் இங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இப்போ ரீசெண்ட்டாக என்ன நடந்துருக்குதுன்னா அவங்க வந்து இந்தியா சொல்றாங்க நீங்க வந்து இந்த லைன் தாண்டி மூணு கிலோமீட்டர் இங்க வந்துட்டீங்க நீங்க இங்க வரக்கூடாதுன்னு நீங்க திருப்பி போங்கன்னு சொல்றாங்க ஆனா சைனா என்ன சொல்றாங்க எங்க area தான் இருக்கும் இது எங்க லைன் தான் எங்க ஏரியான்னு ன்னு சொல்றாங்க so ஒரு uh, satellite image உம் காட்டுனாங்க எப்படி வந்து சைனா வந்து அவங்க tent வந்து அந்த area போட்டு வச்சிருக்காங்க temporary tent ஆ அதே மாதிரி அவங்க ஸ்டாண்ட் ஆஃப் mostly எப்படி நடக்கும்னா அவங்க வந்து ஒருத்தர் வந்து மோதிப்பாங்க கல் விட்டு எறிவாங்க இல்ல rod விட்டு எறிவாங்க இல்ல ஒருத்தவங்க தள்ளிடுவாங்க so இது மாதிரி தான் நடக்கும் mostly சொல்றாங்க அவங்களோட nearly two thousand two hundred ல இருந்து five thousand இந்த area வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அதேமாரி அடிக்கடி வந்து பேங்கான் எல்லை இந்த ஏரியாலையும் வந்து ஜம்மு காஷ்மீரில் இந்த பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த ஏரியாலையும் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்டாண்ட் ஆஃப் நடக்கும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் எப்போயுமே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஃபிங்கர் ஃபிங்கர்ஸ் இருக்குது ஃபிங்கர்ஸ்னால் மலை மேலே 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 கிலோ மேலே கிள்ள போயிட்டு வரும் ஸோ அதாவது தான் ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ எயிட் ஃபிங்கர்ஸ் இருக்குது ஸோ இந்தியாவோட போஸ்ட் வந்து இங்கே செகண்ட் ஃபிங்கர்ஸ் கிட்ட அவங்க வந்து பார்டர் போஸ்ட் இருக்குது ஸோ இந்தியா என்ன சொல்லுவோம்னா எயிட் ஃபிங்கர் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுவோம் பட் சைனா என்ன சொல்வாங்க இல்லை எங்க ரெண்டு finger till second finger வரைக்கும் எங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க கார்கில் வால் நைன்டின் நைன்ட்டி நைன் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் ட்ரூப் வந்து இங்கேருந்து பாகிஸ்தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே போயிட்டாங்க ஸோ அது அட்வான்டேஜ் எடுத்து சைனா வந்து இந்த ஏரியாவில் ஆக்கியபை பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அவங்க சொல்லுவாங்க இப்போ இது எங்கள் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்காங்க அதேமாரி சைனா வந்து அந்த இடத்துல வந்து மோட்டர் மோட்டோ ரேபிள் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க இந்தியா வந்து இந்த இடத்துல ரோடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரீசெண்டாக ஸ்டாண்ட் ஆஃப் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தான் நடந்தது ரெண்டு பேர் வந்து எதிர்க்கு எதிர்க்க மோதிக்கிட்டாங்க அவங்க கல் விட்டு அறிஞ்சாங்க இல்லை ராடு விட்டு அறிஞ்சாங்க ஸோ இதுமாரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஸோ இந்த ரிவர்லேயும் வந்து போட் த்ரூவும் அவங்க வந்து மோஸ்ட்லி பெட்ரோலிங் பண்ணுவாங்க வின்டர் சீசனில் வந்து இது இந்த ரிவர் வந்து வரைஞ்சிரும் ஸோ இதில் வந்து ஸ்கேட்டிங்கும் பண்ணுவாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல தான் வந்து சோல்ஜர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கு வந்து நியர்லி டுவெண்ட்டி த்ரீ டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் இருக்குது ஸோ இந்த சைடு இந்த சைடெல்லாம் இருக்குது ஸோ நியர்லி த்ரீ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி எயிட் கிலோமீட்டர் கிட்ட இருக்குது இவன் வந்து சைனா சொல்லும் இங்கே அருணாச்சல் வந்து அவங்க ஏரியான்னு சொல்லுவாங்க சைனாவோட மேப்பு இப்படி தான் தெரியும் இந்தியா மேப்பு சைனாவில் பார்க்க போனால் இப்படி தான் தெரியும் அவங்க வந்து அக்ஷய் சின் வந்து அவங்கள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதேமாரி அருணாச்சலையும் அவங்கள்தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அவங்கள மக்களை சொல்லுவாங்க அருணாச்சல் மக்களை நீங்கள் வந்து சைனா கொண்டுனா நீங்கள் வந்து விசா இல்லாமே வரலாம் ஸோ அப்படி தான் அவங்க பேசுவாங்க ரீசெண்ட்லி வேர்ல்ட் தேர்தல் அசம்பிளியில் வந்து இந்தியா வந்து ஆதரவு குடித்தது கொடுத்தாங்க எங்கே வந்து கோவிட் நைன்டீன் ஸ்டார்ட் ஆனச்சோ அந்த ஏரியாவில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு அதுக்கு ஆதரவு தெரிச்சாங்க ஆனால் நேபாளும் பாகிஸ்தான் அதுக்கு ஆதரவு தெரிக்கல அது எப்பயுமே வந்து சைனா வந்து நேபாள் பாகிஸ்தான்லாம் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நேபால் வந்து நம்மளுக்கு மிந்தி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து சைனா அவங்களுக்கு அவங்க க்ளோஸ் போயிட்டுருக்காங்க ஏன்னா சைனா வந்து நேபாளுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால தான் நேபால் வந்து சொன்னாங்க இந்த ஏரியா இந்த கலப்பானிலி லிபுலேக் இந்த ஏரியா வந்து அவங்க ஏரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் வந்து நம்ம இந்தியா சொல்கிறோம் இது வந்து அவங்க ஏரியாவில் இது நம்ம ஏரியான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ரீசெண்டாக பாகிஸ்தானும் சைனா என்ன சொன்னாங்கன்னா பாக் ஆக்கியப்பைட் காஷ்மீரில் இங்கே ஒரு டேம் கட்ட போகிறான்னு சொன்னாங்க ஸோ எப்போயுமே வந்து இந்த ஏரியாலாம் டென்ஷனாகவே இருக்கும் இந்த ஏரியா வந்து சைனாலேருந்து டென்ஷன் வரும் நம்மளுக்கு இந்த ஏரியா பாகிஸ்தானில் இந்த பக்கம் டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ பவரில் மோஸ்ட்லி இருக்கவங்க அவங்க பவரை எப்படி தக்க வச்சுருக்கலாம் அவங்க மேலே எப்படி ப்ளேம் பண்ணாமல் இருக்கலாம் எப்படி திசை தரப்பலாம் ஸோ மோஸ்ட்லி அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ பாலிட்டிக்ஸில் எதுவும் நடக்கும்போது வந்து ஆக்சிடென்ட்டாக எதுவும் நடக்காது எல்லாம் பிளான் பண்ணி தான் இருக்கும் ஸோ நிறைய விஷயத்தை தான் அவங்க பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா வார் வந்து நம்மளை அழிச்சிரும் அதனால என்ன பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதில் ரொம்ப கவனம் செலுத்தாம எப்படி வந்து ஹியூமன் பீங்ஸ் இந்த இடத்துல நிம்மதியாக வாழலாம் அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ நம்ம லீடர் செலக்ட் பண்ணும்போது எந்த நாட்டு லீடர் இருக்கும்போதும் அவங்க வந்து மோஸ்ட்லி வார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது மக்களுக்கு என்ன நல்லது எப்படி அமைதியாக இருக்கலாம் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அர்த்தில் நிம்மதியாக வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும் இங்கே எல்ஓசியில் வந்து நிறையா க்ளியராக தெரியுங்க ஃபென்சிங் இருக்கும் எது லைன் பட் இந்த இடத்துல வந்து ஃபென்சிங் க்ளியராக இருக்காது எது லைன் எதுன்னு தெரியாது ஏன்னா எந்த ஃபென்சிங்கும் இருக்காது ஹில்லி ஏரியாஸாக இருக்கும் ஸோ இந்தியாவோட மேப்பும் வந்து சைனாகிட்ட இல்லை சைனோட மேப்பும் வந்து இந்தியாக்கிட்ட இல்லை இந்த லைன் பற்றி ஸோ ஒரு கிளியர் கட்டு ஐடியா தெரியல எந்த லைன் இருக்குன்னு ஸோ இது நிறைய வாட்டி பேச்சுவார்த்தை கூட்டருக்கா சைனா பட் வந்து அவங்க ரெடியாக கிடையாது அவங்க சொன்னாங்க இதுமாரி லைன் போட்டாங்கன்னா அப்புறம் இதனால வேற பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஸோ கிளியர் கட்டாக ஐடியா தெரிஞ்சால் எந்த லைன் வரைக்கும் எல்ஐசி இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஸோ இந்த பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் பேச்சுவார்த்தையை நடத்தியே சால்வ் பண்ணிக்கலாம் பட் எப்போயுமே சால்வே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக இருக்குது ஸோ எப்பயுமே அக்ரஸிவாக இருக்கணும் இந்த சைடும் இந்த சைடும் அக்ரஸிவாக இருக்கிறதுனால தான் யாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சொல்யூஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க நம்ம எப்படி பங்களாதேஷ் வச்சு பேசுவாச்சு நடத்தி நம்ம வந்து பார்டர் டிஸ்பியூட் சால்வ் பண்ணிட்டோமா அதேமாரி சைனா வச்சியும் பாகிஸ்தானும் டிஸ்பியூட் சால்வ் பண்ணலாம் பட் எதுவுமே அவங்க நினைக்க மாட்டேங்க டிஸ்பியூட் சால்வ் பண்ணணும்னு நினைக்கலைனா அதை வந்து சால்வ் பண்ண முடியாது உங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் இந்த டிஸ்பியூட்டை எப்படி சால்வ் பண்ணலான்னு நன்றி வணக்கம்